ராமசுவாமி பாண்டிச்சேரி ஒரு கேள்வி கேட்டிருக்க. தெளிவில் குழப்பம் என்ன செய்வது? தெளிவில் குழப்பம், தெளிந்தவன் யார்? தெளிந்த தன்மைக்குள் திரும்பவும் யாரோ சில இடங்களில் குழம்பியவர்களாக இருப்பவர்கள் யார்? இது எல்லாமுமே ஒரு ஆளை பற்றி கொண்டு எழுகின்றது. தெளிவாயிடுதான், ஆனாலும் அதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா முதல் உணர்ச்சி வந்து எனக்கு ராமசாமி அப்படின்ற ஒருவருக்கு இந்த மாதிரி தெளிவாயிட்டே வருது, தெளிஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் எங்கேயோ குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன செய்வது? செய்பவனும் இல்லை, குழம்பினவனும் இல்லை. தெளிவுன்ற ஒரு தனி தன்மையும் அடையப்படுவது கிடையாது. எல்லாம் வந்து ஒரு கிளியரா சயின்ஸா தான் நம்ம பேசுறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி நீங்கள் கூட இல்லாமல், பிரபஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பெரிய பேரறிவு, பேரறிவு பேருணர்வு. அதுதான் இப்ப கல்கி அவதாரம்னு சொல்றோம். அதுதான் நமக்கு எழும், நமக்கு நாம் ஞான விழிப்பு அடைவதே இந்த விழிப்பு நிலையை கடந்து. விழிப்பு நிலையும் பொய்கள், கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். தெளிவடைந்தவனும் இங்கு கனவு கண்டு கொண்டிருப்பவன். அந்த தெளிவில் குழப்பம் காண்கின்றவனும் கனவில் சிக்கிக் கொண்டிருப்பவன். இவர்களே யாரு? நீங்க இந்த உடம்பு இல்லாமல், இந்த உடம்பு இப்படி பார்க்காம வந்து எண்ணமே வராது. உடம்பா இருக்கிற புத்தியினுடைய உணர்ச்சிகளை தவிர்த்து உங்களுக்கு எண்ணங்கள் வரவே வராது. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் கடந்து விடுங்கள். வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் கடந்து விடுங்கள். சும்மா எது வந்தாலும் வந்து அப்படியே நேர ஒரு பார்வை. யாருக்கு தெளிவு, யாருக்கு தெளிவில் குழப்பம்? வார்த்தைகளுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, எண்ணங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, எண்ணங்கள் கொடுக்குற அர்த்தங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, உணர்ச்சிகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உடனே அமைதி சித்திக்கும், மௌனம் சித்திக்கும், உடனே அச்சலத்தன்மையும் சித்திக்கும். அவ்வளவே. மனத்தை வந்து ஒரே சமயத்துல வந்து பிரபஞ்ச மனத்தையும் ஒழிக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற நான்பாவத்தையும் ஒழிக்கிறோம். அவைகள் உதிக்கின்ற இடத்திலேயே பார்த்தேன். அதனால ரொம்ப கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பயிற்சின்னு சொல்லப்படுற ராமசாமி இல்லாத ஒரு பார்வை, ராமசாமியாக கூட பார்க்காத ஒரு பார்வை, அது போறும், அவ்வளவேதான். அதனால இதுதான் ராமசாமி அவர்களுக்கு உண்டான பதில்.